Hi friends, welcome to Anita Cooking. சிலர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, லாக்டவுன் டைம்ல நம்ம பேக்கரியில போய் எந்த திங்ஸ் வாங்க முடியல. ஸோ வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு எப்படி ஒரு பர்த்டேக்கு ஒரு கேக் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. 10 ருபீஸ்க்குள்ள ஓரியோ பிஸ்கட் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி நல்லா சலிச்சிக்கலாம். இது எதுக்காகனா, கொக்கோ பவுடருக்கு பதிலாக நான் இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதாவது 125 ml கப்பில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதாவை தனியாக எடுத்துட்டு, அந்த 1 டேபிள் ஸ்பூன் மைதாவுக்கு பதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா சலிச்சிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இதில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவும் யூஸ் பண்ணல. அதே மாதிரி கொக்கோ பவுடருக்கு பதிலாக தான் நான் வந்து பிஸ்கட் எடுத்திருக்கேன், ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஓரியோ பிஸ்கட் எடுக்கலைன்னா நீங்கள் சாக்லேட் சிரப் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 டைம் நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, 2 முட்டை எடுத்துருக்கேன். 2 முட்டையோட மஞ்சள் கருவு தனியாக வெள்ளைக்கருவு தனியாக நம்ம எடுத்துல பிரிச்சிடலாம். நான் பிரித்து எடுத்துட்டேன். இப்போது அடுத்தது எக் ஒயிட்டில் சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி ஹேண்ட் விஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன், பீட்டர் எதுவும் யூஸ் பண்ணல. இதில் 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். பவுடர் பண்ணலாம், அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பீட் பண்ணுறேன். நான் வந்து பீட்ரு யூஸ் பண்ணாமலே பீட் பண்ணுறேன். பாருங்கள், நீங்களும் பீட்ரு வேணும் அப்படின்னு எனக்கு தேவையில்லை, இப்படியே பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மஞ்சள் குருவில் 1 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை நம்ம ரெடி பண்ணிச்சுட்டு வெள்ளைக்கருவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி கட்டன் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டன் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் தான் 1/4 கப் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே கட்டன் ஃபோல்ட் மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இதில் வேனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணலை. ஏன்னா எல்லாரோட வீட்லேயும் வேனிலா எசன்ஸ் இருக்குங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் வேனிலா எசன்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் வேனிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பைனாப்பிள் எசன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வந்து நான் ஸ்பேச்சில் வச்சு மிக்ஸ் பண்ணாமல் ஹேண்ட் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். இது எதுக்காகனா, கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். உங்கள் வீட்டில் கேக் டின், பட்டர் பேப்பர் அப்படி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் யூஸ் பண்ணுறது டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் கேக் பண்ணலாம். அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் கொஞ்சமாக இதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் எதுவும் போடல. நம்ம வீட்டில் செய்கிறது எப்படிங்கிறது தான் காமிக்கிறேன். ஸோ நான் பட்டர் ஷீட் போடாமல் இதில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லா இடம் இருக்கிற மாதிரி தட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா இடம் மைதா மாவு சேர்த்துட்டேன். இப்போ நம்ம கேக் பேட்டர் இதில் சேர்த்துக்கலாம். கேக் பேட்டர் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் 8 நிமிஷமாக ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அந்த பேனில் நம்ம கேக் டின் எடுத்து வச்சிடலாம். இது ரெடி ஆகிறதுக்கு 25 மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணலாம். இப்போ 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குது. ஒரு டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி பாருங்கள், இதுவும் ஸ்டிக்கில் ஒட்டி வரல. ஸோ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நம்ம இதில் வந்து பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்கலன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டால் போதும், எந்த பதமும் தேவையில்லை. அடுத்து நம்ம கேக்குக்கான க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக 3 முட்டையோட வெள்ளைக்கருவு எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இதை என்ன நம்ம டபுள் பாயிலிங் பண்ண போகிறோம். இதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம பவுல் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நல்லா பீட் பண்ணலாம். நான் இப்போவும் விஸ்கு தான் ஹேண்ட் விஸ்க் தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பதம் எப்படி இருக்கணும்னா, நம்ம நல்லா இந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நுர நுறையா வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம தொட்டு பாக்கிறதுல கம்பி பதம் மாதிரி அப்படி வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து ஸ்டவ்லேருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். அடுத்த இதில் 1 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ண, நான் ஸ்பீடாகவே போகிறேன். ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது
இந்த நம்ம இந்த பவுல் எடுத்து இப்படி திருப்பி தட்டும்போது அதுலேருந்து கொஞ்சம் கூட கீழே விழக்கூடாது, அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கரண்டிலேயே நான் எடுத்து காமிக்கணும், ஸ்பேச்சில் எடுத்து அதில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி திருப்பி தட்டி பார்க்கணும். இது கீழே விழலை, ஸோ நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம கேக்கை லேயர் பண்ணிடலாம். கேக் டின்லேருந்து கேக்கை வெளியே எடுக்கும்போது இந்த மாதிரி ஓரங்கள்லாம் மெதுவாக எடுத்து விட்டுக்கணும். ஒரு நைஃப் வச்சு எடுத்து விட்டு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. நம்ம இதை நான் ரெண்டு லேயராக பிரிச்சுக்கிறேன் பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. நான் அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு கேக்கு. இப்போ ஃபஸ்ட் லேயர் கேக் எடுத்து வச்சாச்சு. இதில் சுகர் ஸ்டெப் சேர்த்துக்கலாம். சுகர் ஸ்டெப் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நம்ம ரொம்ப சாஃப்டான கேக்காக இருக்கும். அடுத்தது நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். நான் வந்து இதில் பேரட் நைஃப் எதுவுமே யூஸ் பண்ணிக்கல, நான் ஸ்பேச்சுலாவே தான் வச்சு அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள், உங்கள் வீட்டிலலாம் கண்டிப்பாக ஸ்பேச்சுலா இருக்கும், ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு ஸ்பேச்சுலா இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டில் கத்தி இருக்கும் இல்லையா, கத்தி வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், நீட்டாக வரும். இப்போ செகண்ட் லேயர் எடுத்து வச்சுட்டேன். செகண்ட் லேயர் எடுத்து வச்சுட்டு அதுலேயும் சுகர் ஸ்டெப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு க்ரீமை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லாக்டவுன் டைமில் இந்த கேக் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் டேரி மில்க்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதில் டேரி மில்க் வாங்கி இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த சுற்றி ஓரங்களை ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு மேலேயும் ஃபுல்லாகவே நம்ம சாக்லேட்டாலேயே கவர் பண்ணுறேன். ஏன் நான் இதை எப்படி கவர் பண்ணுறேன்னா, பைப்பிங் பேக் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. எல்லார் வீட்லேயும் பைப்பிங் பேக் இருக்குன்னு சொல்லணும், சில் பைப்பிங் பேக்லாம் இருக்காது. ஸோ நான் அதுக்காக தான் இந்த சிம்பிளான மெத்தடில் இது எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க, இல்லை வேறு சாக்லேட் ஏதாவது இருந்துச்சுன்னா இது மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட செரி இருக்கிறனால நான் செரி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிறத வைங்க. சிம்பிளான மெத்தடில் நம்மளோட பர்த்டே கேக் சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. க்ரீம் இல்லை, பேக்கிங் பவுடர் இல்லை, பேக்கிங் சோடா இல்லை, கொக்கோ பவுடர் இல்லை, என்ன பண்ணலான்னு யோசிக்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் இந்த கேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு பர்த்டே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் இந்த கேக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ஓகே, நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். நம்ம சுகர் ஸ்டெப்லாம் அதுக்கு தான் சரியாக சேர்த்துக்கணும் பாருங்கள். முட்டையோட வெள்ளைக்கரு வச்சு தான் இந்த கேக் செஞ்சோன்னு நீ அசனை யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு கிளியராக நல்லா சூப்பராக லேயர் லேயராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.